Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே, அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும், எந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை. பல போராட்டங்களை சந்திச்சு வாழ்ந்துட்டு இருக்க நாம என்றாவது ஒரு நாள் வெல்வோம் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக வெல்வோம். நமக்கான வெற்றிகள் நிச்சயம் உண்டு, விரைவில் உண்டு. அப்படின்னாலும் நம்மளுடைய உறவுகளும் நம்மளுடைய நட்புகளும் இழந்திருந்தால் நிச்சயம் அவங்களுடைய நினைவு நம்மளுடன் பயணிக்கும். அவங்களுடைய நினைவு என்றும் மாறாது, உங்களுடைய வெற்றியும் என்றும் மாறாது. அவங்களுடைய நினைவு நம்மளுடன் பயணிக்க நாம அவங்களுடைய நினைவை கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதுல முதலிடத்துல கதிர்வாக் சேனல் இருக்கு. இந்த ஒரு நிகழ்வும் இந்த ஒரு நிகழ்ச்சியும் நினைவுக்காக மட்டுமே தவிர, யார் மனதையும் புண்படுத்தவோ, யாரையும் காயப்படுத்தவோ, யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ எடுக்கப்பட்ட நிகழ்வல்ல. இது மூட நம்பிக்கையை விதிக்கும் நிகழ்வல்ல, தன்னம்பிக்கையை விதிக்கும் நிகழ்வு. இந்த நிகழ்வுல முழுக்க முழுக்க நிறைய விஷயங்களை பத்தி பேச போறோம். வாங்க போலாம். அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய நினைவு தான் இன்னைக்கு அவங்க புண்ணிய ஆத்மா, தெய்வீக ஆத்மாவை நம்ம சந்திக்க போறோம், பேச போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஹாய், வணக்கம் அப்துல் கலாம் ஐயா. மதிப்புக்குரிய அப்துல் கலாம் ஐயா உங்களுடைய ஆன்மா இருக்கா? மதிப்புக்குரிய அப்துல் கலாம் ஐயா உங்களுடைய ஆன்மா இருக்கா? சொல்லுங்க ஐயா, உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு? கண்டிப்பா நீங்க ஆத்மோலகத்துல இங்க எல்லாருக்காகவும் துவா செஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். உலக மக்கள் நன்மைக்காக நீங்க வந்து கண்டிப்பா ப்ரே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு உங்களுடைய ஆன்மா சொல்ல விரும்ப விஷயம் என்ன அப்துல்? உங்களுடைய ஆன்மா சொல்ல விரும்பும் விஷயம் என்ன அப்துல் கலாம்? உங்களுடைய இறுதி ஆசை என்ன அப்துல் கலாம் ஐயா? 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 நீங்க பேசுங்க அப்துல் கலாம் ஐயா, உங்களுடைய இறுதி ஆசை என்ன? உங்கள் வெற்றிக்கான காரணம் என்ன? உங்களுடைய வெற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த நபர் யார்? உங்களுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு நபர் இருக்கிறதாக சொல்லப்படுது, அந்த நபர் யார்? அந்த நபர் யார்? அவங்க மூலமா நீங்க வெற்றி பெற்றீங்களா? உங்களுடைய வெற்றிகள் அனைத்தும் அவங்களால் சாத்தியமாச்சா? அவங்களை பற்றி என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அவங்களை பற்றி என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ஏன்னா உங்களை போன்ற ஒரு மனிதர் இன்றும் இந்த பூமியில இருக்கணும், மீண்டும் பிறப்பெடுத்து வரணும். ஏன்னா வந்து உங்கள் சாதனைகளும் உங்கள் முயற்சிகளும் இந்த உங்களுடைய திறமைகளும் இன்னொருவருக்கு வருமா அப்படின்னா கண்டிப்பா அது வந்து மிகையாகாத ஒரு லெவல்ல தான் நாங்க எல்லாருமே இருக்கோம். உங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க?
யார் அந்த நசீமா? நீங்கள் நசீமான்னு பெயர் வைத்த அந்த பெண் குழந்தை யார்? நீங்கள் நசீமா என்று பெயர் வைத்த அந்த பெண் குழந்தை யார்? நீங்கள் நசீமா என்று பெயர் வைத்த அந்த பெண் குழந்தையின் ரகசியம் என்ன? அந்த நசீமா என்ற பெண்ணை பற்றி முழுமையாக நீங்க சொல்ல முடியுமா? அப்துல் கலாம் ஐயா, நசீமா என்ற அந்த பெண்ணை பற்றி முழுமையாக சொல்ல முடியுமா? நந்தினி என்கின்ற அந்த நசீமா யார்? அந்த நசீமா அவங்க அந்த நசீமா என்கின்ற பெண் குழந்தையை எப்போ சந்திச்சீங்க? எந்த ஆண்டு? நசீமா என்ற பெண் குழந்தையை எந்த ஆண்டு சந்திச்சீங்க? எந்த ஆண்டு சந்திச்சீங்க? நீங்க பேசுங்க அப்துல் கலாம் ஐயா. நசீமா என்கின்ற அந்த பெண் குழந்தையை எந்த ஆண்டு சந்திச்சீங்க? இப்போ அந்த பெண் குழந்தை இருக்காங்களா? இப்போ அந்த பெண் குழந்தை இருக்காங்களா இந்த பூமியில? இப்போ அவங்க இருக்காங்களா? எங்க இருக்காங்க? நீங்க திருமணம் செய்து கொள்ளாததற்கான காரணம் என்ன? நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாததற்கான முழு காரணம் என்ன? நீங்கள் திருமணம் செய்யாமல் இருப்பதற்கான முழு காரணம் என்ன? திருமணம் செய்யாமல் நீங்க வாழ்ந்ததற்கான ஒரு காரணம் இருக்கும், அந்த காரணம் என்ன? முதன் முதலில் செயற்கைக்கோள், உங்களுடைய செயற்கைக்கோள் தோல்வி அடைந்த போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? ஐயா, மதிப்புக்குரிய அப்துல் கலாம் ஐயா, உங்களை போன்ற ஒருவர் இன்று பெறுப்பாரா? அந்த செயற்கைக்கோள் தோல்வி அடைந்தவுடன் மனித குல வளர்ச்சிக்கு நீங்கள் கூறும் அறிவுரை என்ன? மனித குல வளர்ச்சிக்கு நீங்கள் கூறக்கூடிய அறிவுரை என்ன?
உங்களுடைய அன்பு குடும்பத்தாருக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன? உங்களுடைய அன்பு குடும்பத்தாருக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன? நிச்சயமாக நீங்க கடவுளா இருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். கண்டிப்பா நீங்க அல்லாவின் திருவடியில் தெய்வமாக இருப்பீங்க, ஒளியாக ஜோதியாக அல்லாவிடம் இங்க எல்லாருக்காகவும் துவா செஞ்சிட்டு இருப்பீங்க, உலக நன்மைக்காக அல்லாவிடம் கேட்டுட்டு இருப்பீங்க, நீங்க வந்து ப்ரே பண்ணிட்டு தொழுகை நடத்திட்டு இருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். உங்க பிரேயர்ஸ் எங்களுக்கு வந்து சேர்ந்து இங்க நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் சமமே, எல்லா மக்களும் ஒரு இனமே அப்படிங்கறத நீங்க வந்து நிரூபிச்சுட்டு வாழ்ந்திருக்கீங்க இந்த உலகத்துல. உங்களுடைய அந்த ஒரு நல்ல விஷயம், நல்ல ஒரு பண்பு எல்லாருக்கும் வளரட்டும் நான் கேட்டுக்கிறேன். நீங்க பொதுவா மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நான் ஒரு ஆடியோ கேட்டேன், நீங்க வந்து விநாயகர் துதியை வந்து அழகா பாடியிருப்பீங்க, வரிகள்லாம் நல்லா சொல்லியிருப்பீங்க. அது எங்கிருந்து கத்துக்கிட்டீங்க? எப்படி எம்மதமும் சம்மதம், எல்லா மதத்தையும் சமமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு வந்தது? அந்த துதியை எங்கிருந்து கத்துக்கிட்டீங்க? யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க? அந்த ஒரு விஷயத்த யார் உங்களுக்கு சொல்லி தந்தது? நன்றிகள் பல ஒரு தாக்கி நன்றிகளுடன் விடைபெறுகிறோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். மாபெரும் மனிதர், மாமனிதர், உலகத்தில் சிறந்த மனிதரில் ஒருவர் நீங்கள். இந்த உலகை கட்டி காக்கும் ஒரு மாமனிதர், ஒரு தெய்வமா நாங்க உங்களை பாக்கிறோம். உங்களுடைய சிறப்பும் உங்களுடைய திறமையும் உங்களுடைய வல்லமையும் இன்றும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு. உங்களுடைய வாக்கு தெய்வ வாக்கா இன்னமும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு, தெய்வ வாக்கா வாழ்ந்துட்டு இருக்கு. கண்டிப்பா என்றும் வாழ்வீங்க, இன்றும் வாழ்வீங்க, என்றும் வாழ்வீங்க, வென்று வாழ்வீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். உங்களுடைய வெற்றிகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும், உங்களுடைய பயணமும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். எங்கள் வழியில் உங்கள் பயணம் இதுதே நடக்க இறைவனவை பிரார்த்திக்கிறோம். நன்றி ஐயா, நன்றி. தேங்க்யூ. ஐயா அவர்களுக்கு பெரிய நன்றி, பெரிய பெரிய நன்றி. நல்ல விஷயங்கள் நல்லதா நடக்கட்டும். உலகில் குறைகள் கண்டுபிடித்தா எல்லாத்திலையும் குறைகள் கண்டுகிட்டே போகலாம், நிறைகள் கண்டுபிடித்தா வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டே போகலாம். குறைகளை தவிர்த்து நிறைகளை காண்போம். தவறுகள் செய்யாத மனிதர்கள் இந்த பூமியில் இல்லை. தவறை திருத்தி வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை மனிதர்களுக்கு கொடுத்தாலே நிச்சயம் வந்து பல தவறுகள் குறையும். அதனால வந்து தவறை திருத்தி மனிதர்கள் வாழ தெய்வமா இருந்து அருள் புரியணும். தவறு செய்யாத மனிதர்கள் இல்லை, ஆனால் தவறை திருத்தி கொள்ளும் வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கொடுத்து தவறுகளே நடக்காமல் இந்த உலகம் செழிக்க அருள் புரிவாங்க. கண்டிப்பா உறுதுணையா இருப்பீங்க, எங்களுக்காக துவா செய்வீங்க நம்பி இந்த நிகழ்ச்சியில இருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் மக்களே.